Hi friends, welcome to our channel. So, Tiruchi Road la located irukkudiya Ramanathapuram Palam adu vandu romba naala opening eppo appo nu solittu naanga romba wait pannittu irundhom romba eagerly wait pannittu irundhom. So, andha palatha vandu open pannitaanga. So, andha palathula vandu naanga first open vandu 10:30 ku pannaanga. Naanga or 1 o'clock vandu alla ride ponom. Actually andha 10:30 ku ponom nu aasiya irundhuchu. So, naanga Sidvik oda school vandu some fees la kattanum irukkaanga. Naanga anga poittom. So, adu 1 o'clock aayiruchu. Adukku mela வந்து நாங்கள் இந்த பாலத்தில் வந்து ரைட் பண்ணோம். ஸோ ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. ஸோ கீழேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாலம் வந்து ரொம்ப கொஞ்சம் ரோட்டில் வந்து அவ்வளோ ஃபுல் ஸ்பேஸுமே அவங்க யூட்டிலைஸ் பண்ணல, ரோட்டோட ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணல, ஓரளவுக்கு தான் யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் மேலே நாங்கள் போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா நான் பயங்கர நல்லாவே ஸ்பேஸ் வந்து சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து டூ வே பாலமாகவே இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. அதோட காம்பவுண்ட் வால் ரெண்டு பக்கமே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஹைட்டு வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களோட வீட்டை வந்து நாங்கள் இந்த பாலத்து மேலே ஏறி பார்க்க முடியும். ஸோ அதனால் நாங்கள் வந்து சரி போய் நம்ம வீட்டையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாகவே போயிட்டுருந்தோம். ஏன்னா நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியல. ஏன்னா இத்தனை நாள் கீழேயே போயிட்டுருந்து மேலே ஒரு சில பில்டிங் தான் வந்து எங்களுக்கு தெரிஞ்சனால எந்த இடத்துல நம்ம போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறத எங்களால் சரியாக ஜட்ஜ் பண்ணவே முடியல. கரெக்டாக எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அந்த அப்பார்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் ஸோ இங்கே தான் நம்ம வீடு இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் போய் நாங்கள் எங்களோட வீட்டை வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த பாலத்தை. ஆனால் பயங்கர காற்றாக இருந்துச்சுங்க. இன்றைக்கி நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா வண்டியே வந்து அப்படியே ஸ்லிப் ஆகிற மாதிரியே இருந்துச்சு, அவ்வளோ காற்று இந்த பாலத்து மேலே. ஸோ எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பாலத்து மேலே போகும்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிகாஸ் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பாலம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாலத்து மேலே போய் பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்டுட்டு இருந்தோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு இந்த பாலத்துக்கு. ஏதோ வேறு ஏதோ ஒரு ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களோட எங்கள் ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலத்து மேலே போகும்போது வித்தியாசமாக இருந்துச்சு. பாலத்து மேலேருந்து போய் பார்க்கும்போது ரொம்பவே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ இந்த பாலத்து இந்த பாலத்தோட ஒர்க்கு இனிஷியேட் பண்ணவங்க, இந்த பாலம் ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கிரேட் தேங்க்ஸ். ஸோ ரொம்ப கிரேட் ஒர்க் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக வந்து இந்த பாலத்தை பண்ணியிருக்காங்க. இந்த ஐடியா இந்த ப்ராஜெக்ட் இங்கே கொண்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரு கிரேட் ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்குமே வந்து சந்தோஷ் ரூப்டாப் ஃபார்ம் அண்டு மை ஃபேமிலி எஸ்கேஎஸ் இந்த சேனல் எங்களோட யூடியூப் சேனல் மூலிமா நாங்கள் வந்து அவங்கள விஷ் பண்ணிக்கிறோம். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பாலம். இந்த பாலத்து மேலே வந்து நம்ம போனோம் அப்படின்னா உக்கடம் போய்க்கலாம். அதே சமயம் பார்த்திங்கன்னா காந்திபுரம் போகிறதுக்கும் ஒரு காந்திபுரம் போகிற ரோட்டுக்கும் வந்து கரெக்டாக லேண்ட் ஆகுது. ஸோ இந்த பாலம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாலமாக இருக்குது. இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது அந்த பாலத்தில் ஏறுறதுக்கு வந்து ரொம்ப யோசித்தாங்க. பிகாஸ் நிறைய பேர்த்துக்கு இந்த பாலம் எங்கே போய் லேண்ட் ஆகுது அப்படிங்கிறத வந்து தெரியல போல். நிறைய பேர் இது ஓப்பன் ஆனதே அவங்க ஃபீல் பண்ணல, சும்மா இவங்க ஏதோ பாதி தூரம் போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சிட்டு எல்லாருமே இன்னும் அந்த சைடு வேலையே நிறையா வண்டிகள் வந்து அப்படி கூட்டமாக போய்கிட்டே இருந்தாங்க. பிகாஸ் இதுக்கு சரியாக ப்ராப்பர் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளோ வரல, நாங்களே ஃபேஸ்புக் மெசேஜஸ் வச்சு தான் கண்டுபிடிச்சோம். ஸோ இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இந்த பக்கமாக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டவுன் ஹால் ரோடு ரீச் ஆகும். ஸோ அப்படியே சைடில் நாங்கள் வந்து லெஃப்டில் பூந்துட்டோம் பிகாஸ் லெஃப்டில் பூந்து திருப்பி லெஃப்ட் எடுத்தால் எங்களோட திருப்பி ராமநாதபுரம் போகிறக்கான வழி வரும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் லெஃப்ட்டு ஒரு சின்ன ஒரு ரோடு வந்து போச்சு. ஸோ அந்த ரோட்டில் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க பாலம் வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க. ரொம்ப இந்த பாலம் எங்களுக்கு யூஸ் ஆகாது, ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் வந்து பாலத்துக்கு கீழே மட்டும்தான் நாங்கள் போக முடியும். ஏன்னா இந்த பாலத்து மேலே ஏறுறதுனாவே நாங்கள் எங்கள் ராமநாதபுரத்துலேருந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்டாப் தள்ளி போய் தான் இந்த பாலத்து மேலேயே ஏறுற மாதிரி இருக்கும். எப்படி எந்த பக்கம் வந்தாலுமே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டாப் பக்கமே தள்ளி நாங்கள் ஏறுற மாதிரி தான் இருக்கும். சும்மா நாங்கள் இந்த பாலம் எப்படி இருக்குது இந்த மாதிரி கட்டியிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். பட் ஆனால் ரொம்ப சூப்பரான ஒர்க் வந்து பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பாலம்.